வணக்கம், நாங்கள் சேலம் சீஷ்தத்திவேல். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம் முன்னோர்களான அவர்களின் பண்பாடான சூரிய நமஸ்காரம் மற்றும் பூஜை வழிபாடை பத்தி தான் இன்னைக்கு வந்து வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலான வீன் பிக்சர்ஸ் இதை பற்றி பார்ப்போம். நாம் நிலைக்கின்ற லட்சியத்தை அடைய அதை பற்றி சிந்திக்க வேண்டும், அதை பற்றி பேச வேண்டும், அதையே செயல்படுத்த வேண்டும். அப்போதுதான் நாம் நிற்கின்ற லட்சியத்தை அடைய முடியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப வாங்க சூரிய நமஸ்காரம் பண்ணதுக்கு அது தேவையான பொருட்களை எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் 6 கப்புல நீங்க வந்து தண்ணி புடிச்சு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து கிழக்கு கப்பு, செகண்ட் வந்து தெற்கு, தேர்ட் வந்து மேற்கு, அஞ்சாவது வந்து வடக்கு, அடுத்தது பூமி, அதுக்கப்புறம் ஆகாயம். இப்ப வாங்க சூரிய நமஸ்கார் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கடற்கரிசியை நோக்கி தலைக்கு மேல 5 முறையும் நவம் நமச்சிவாயும், நெஞ்சுக்கு மேல 1 முறையும் நவம் நமச்சிவாயம், நேரா 1 முறையும் சொல்லணும். இப்ப வாங்க சொல்லலாம். ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக. இப்ப வந்து நெஞ்சுக்கு நேரா ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக. அதே மாதிரி தெற்கு திசையும் பண்ணலாம். ஓம் நமச்சிவாய நமக, 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 ஓம் நமச்சிவாய நமக. இப்ப வந்து தண்ணியை ஊத்திடலாம். இப்ப மேற்கு திசை அதே மாதிரி செய்யலாம். ஓம் நமச்சிவாய நமக, 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 ஓம் நமச்சிவாய நமக. கொஞ்சம் தண்ணி கிளோதிலாம். இப்ப வாங்க வடக்கு திசையை அதே மாதிரி பண்ணலாம். இதுக்கு வந்து ஓம் நமோ நாராயண நாய, 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 ஓம் நமோ நாராயண நாய. ஊற்றிடலாம். மீண்டும் இப்போ வந்து பூமிக்கு வந்து நமஸ்காரம் செய்யலாம். ஓம் நமச்சிவாய நமக, 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 ஓம் நமச்சிவாய நமக. இதுக்கு வந்து கீழே ஓம் நமச்சிவாய நமக தனியா ஊத்திடுறேன். இப்ப வாங்க ஆகாயத்துக்கு நமஸ்காரம் பண்ணலாம். ஓம் நமச்சிவாய நமக, 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 ஓம் நமச்சிவாய நமக. இப்படி இல்லை இப்ப அடுத்தது வந்து நம்ம வந்து பூஜை செய்யலாம். இப்ப வாங்க அபிஷேகம் பண்ணலாம். அபிஷேகம் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு விளக்கு பத்த வச்சுக்கலாம். இது ஏன் அப்படின்னா, யாக குண்டம் மத்தாதுகள்லாம் இதுல இருந்து பத்த வச்சுப்பாங்க. வந்து இந்த விளக்கு பத்த வச்சுக்கலாம். கேது பகவான் வந்து வரமோகன் சங்கர்.
Shiva namaga.
இப்போ நம்ம வந்து 9வது வீடு அக்னியில போடலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஓம் விக்னி பராயணமக ஓம் சலவன பவாயணமக ஓம் சிவாயணமக நாம வந்து சங்கல்பம் பண்ணலாம் நாம் நினைக்கின்ற நாம் நினைக்கின்ற லட்சியத்தை அடைய அதை பற்றியே சிந்திக்க வேண்டும் அதை பற்றியே பேச வேண்டும் அதையே செயல்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் நாம் நினைக்கின்ற லட்சியத்தை அடைய முடியும் நேர்மறையான எண்ணங்களை எண்ண வேண்டும் பேச வேண்டும் பிற உயிர்களுக்கு தீங்கு விளைவிக்க வகையில் உண்மையை மட்டுமே பேச வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாமல் இருக்க வேண்டும் காலம் தவறாமல் தன் கூறிய காலத்திற்குள் வந்துவிட வேண்டும் சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டும் மனத்தின் பொருட்டோ புகழின் பொருட்டோ பதவியின் பொருட்டோ உறவினரின் பொருட்டோ மாற்றி பேசாமல் நடுநிலையாக இருக்க வேண்டும் பிற உயிரிடம் ஜாதி மதம் இனம் பாகுபாடின்றி அன்பு செலுத்த வேண்டும் பிறர் மனம் தோணும்படியான கடும் சொற்களை பேசாமல் இருக்க வேண்டும் பிறரிடம் குற்றம் குறை கண்டுபிடிப்பது வேலையாக இல்லாமல் இருக்க வேண்டும் பிறரிடம் திறமை இருக்கும் பட்சத்தில் அவர்களை மனதார பாராட்ட வேண்டும் தன்னை பெற்றெடுத்த ராஜந்திரர்களுக்கு மரியாதையுடனும் அன்புடனும் நடந்து கொள்ள வேண்டும் வயதில் மூத்தவர்களுக்கு வயதில் மூத்தவர்களுக்கு அனுபவத்தில் மூத்தவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் பேசுகின்ற சொல்லிலோ செய்கின்ற செயலில் தவறு இருக்கிறது என்று குற்றம் சாட்டினால் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவற்றை ஏற்று மன்னிப்பு கோர வேண்டும் பிறரிடம் பேசும் பொழுது இன்முகத்துடனும் அவர்கள் பேசுவதை கவனிக்க வேண்டும் பிற பொருளின் மீது ஆசையோ அதை அபகரிக்கின்ற எண்ணமோ இல்லாமல் இருக்க வேண்டும் நேர்மையான முறையில் தன் சம்பாதித்த பணத்தில் பத்தில் ஒரு பங்கை ஏழை எளிய மக்களின் உணவிற்கும் பெற்றோர்கள் இழந்த குழந்தைகளின் படிப்பு செலவிற்கும் குழந்தைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்களின் பராமரிப்பு செலவிற்கும் உறவினர்கள் நண்பர்களின் உதவுவதற்கு ஒரு பங்கும் மொத்தத்தில் பத்தில் நாலு பங்கை சமுதாயத்திற்கு செலவு செய்ய வேண்டும் இதற்கு நம்பிக்கை துரோகம் எந்த விதமான சூழ்நிலையிலும் செய்யாமல் இருக்க வேண்டும் பிறர் நமக்கு கெடுதல் துரோகம் செய்திருந்தாலும் அவர்களை மன்னித்து விட வேண்டும் அவர்களை பழிவாங்கவோ கெடுதல் செய்யவோ நினைக்காமல் இருக்க வேண்டும் தன் வீட்டிற்கு யார் வந்தாலும் அவர்களை வீட்டின் பிறரிடம் எதையும் எதிர்பார்த்து பழகாமல் இருக்க வேண்டும் பிறரிடம் பேசும் பொழுது தன்னை பார்த்துதான் பேச வேண்டும் பெண்கள் தான் பெண்கள் தான் குடும்பத்தின் ஆணிவேர் எனவே அவர்களுக்கு
அவர்களிடம் அன்பாகவும் மரியாதையுடனும் நடந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் உள்ள மனைவியிடமும் கருத்து கேட்டு தான் எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டும். எந்த ஒரு செயலை செய்யும் முன் அதை பற்றிய நன்மதியினை ஆராய வேண்டும். பின்னர்தான் செயலை செய்ய வேண்டும். நமக்கு தக்க நேரத்தில் உதவியதை எப்பொழுதும் மறவாமல் இருக்க வேண்டும். அவர்களுக்கு நன்றிகளை செலுத்த வேண்டும். உடல் நீண்ட நாள் ஆரோக்கியமாக இருக்க சத்தான உணவை வாய் மூடி நின்று உண்ண வேண்டும். அதேபோல் உடற்பயிற்சி அன்றாடம் செய்ய வேண்டும். மனம் செம்மையாக இருக்க மூச்சு பயிற்சி தியானம் தினந்தோறும் தவறாமல் செய்ய வேண்டும். தனக்கு நேருகின்ற இன்பம் துன்பம் அனைத்திற்கும் தான் முன் ஜென்மத்தில் செய்த வினை மற்றும் இப்பொழுது நாம் நினைக்கின்ற எண்ணம் சொல் செயல் இவைகளேதான் காரணம் என்று உணர வேண்டும். பிறரை எப்பொழுதும் குற்றம் சுமத்தாமல் இருக்க வேண்டும். எந்த ஒரு செயலை செய்தாலும் அவை இறைவன் அருளால்தான் நடைபெறுகிறது என்றுதான் நம்ப வேண்டும். தான் செய்ததாக ஒருபொழுதும் என்னவோ பேசவோ செய்யவோ கூடாது. ஓம் நமச்சிவாய நமக. அப்போ தீபாவன காட்டலாம். ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஃபர்ஸ்ட் நம்ம யாக கிழக்கு பக்கத்துல நடக்கலாம். ஓம் நமச்சிவாய நமக. எனவே நான் உங்கள் சேலம் சிஸ்டர்வே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பில் பண்ண கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணி. நன்றி, வணக்கம்.